என்னதான் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஒரு பக்கம் ஆக்டிவாக போயிட்டே இருந்தாலுமே கூட இந்த ஐபிஎல் இம்பாக்ட் அப்படிங்கிறது எல்லாருக்கிட்டையுமே மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸை கிரியேட் பண்ணியிருக்கு. அதுலேயும் ஒரு 20 நாள் கூட இல்லை ஐபிஎல் மெகா ஆக்ஷனுக்கு அப்படின்னு சொல்லும் போது இந்த பிளேயர் அவங்க எடுப்பாங்களோ, அவரை இவங்க எடுப்பாங்களோ, இவரை எடுத்து அவங்க கேப்டனாக போட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும், அந்த டீமுக்கு இவர் கேப்டனானா செமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே எது எதோ எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். என் லைவில் நீங்கள் கேட்குறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் பேசுகிறீங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் நான் பேசுகிறேன், ஸோ எல்லார் மைண்ட்லையும் அதான் ஓடுது. யார் யார் எந்த டீமுக்கு போக போகிறாங்க, டேவிட் வார்னரை யார் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் க்ரியேட் ஆகிருக்க இந்த நேரத்தில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 இந்தியன் பிளேயர்ஸ் தட் சிஎஸ்கே ஷூட் டார்கெட். அது என்னடா 7 இந்தியன் பிளேயர்ஸ், ஃபாரினர்ஸ் வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேணும். பட் இந்த வீடியோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஐபிஎல் மெகா ஆக்ஷன். மெகா ஆக்ஷன் அப்படின்னும் போது இந்த இடத்த ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கு மட்டும் பிளேயர் எடுக்க போகிறது கிடையாது, ஒட்டுமொத்த டீமே உருவாக்க போகிறாங்க. அப்படி ஒட்டுமொத்த டீமே இனிமே தான் உருவாக்க போகிறாங்க அப்படின்னும் போது அந்த 20-25 பிளேயர் எடுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்தியா ஒரு ஸ்ட்ராங் இந்தியன் கோரை ரெடி பண்ணுவாங்க. அந்த ஸ்ட்ராங் இந்தியன் கோரை ரெடி பண்ணதுக்கு அப்புறமா தான் அதை சுற்றி ஒரு சில பேக்கப் பிளேயர்ஸ், ஒரு சில ஃபாரின் பிளேயர்ஸ்னு சொல்லிட்டு ஸ்குவாடை பில்ட் பண்ண போகிறாங்க. சாரி, இந்தியான்னு சொல்லிட்டேன். ஸோ அப்படி சிஎஸ்கே இந்த 7 பேரை டார்கெட் பண்ணாங்கன்னா செம்மையாக இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு 7 பேர் தோணுச்சு. அந்த 7 பேர் தான் நான் சொல்ல போகிறேன். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முக்கியமாக ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன், இது என்னோட ஒப்பீனியன் மட்டும்தான். இது நடக்காமல் போகலாம், நடக்கலாம், சில பிளேயர்ஸ் அதிக விலைக்கு போகிறதுனால சிஎஸ்கேக்கு கிடைக்காம கூட போகலாம். பட் திஸ் இஸ் மை ஒப்பீனியன். உங்கள் ஒப்பீனியனை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஒரு ஒரு கமெண்ட்டையும் நான் படிப்பேன். ஓகே, இப்போ டிலே இல்லாமல் நம்ம லிஸ்ட்டுக்குள்ளே போயிடுவோம். லிஸ்ட்டில் முதல்ல பார்க்க போகிற பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேஷிங் லெஃப்ட் ஹேண்டட் ஓப்பனர் அப்படின்னு சொல்லலாம். பவர்னா சம பவர், அடினா அந்த மாதிரி ஒரு அடி, T20க்குன்னே டெய்லர் மேடாக செஞ்ச ஒரு கிரிக்கெட்டர் அப்படின்னு சொல்லலாம். அவர் பேர் இஷான் கிஷான். டெஃபினட்டாக இன்றைய தேதிக்கு இஷான் கிஷான் மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் 8 டீமுக்குமே தேவைப்படுவாங்க. சர்ப்ரைசிங், அகமதாபாத்தையும் அவருக்கு ட்ரை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சிஎஸ்கே மாதிரி ஒரு ஃப்ரான்ச்சைஸிக்கு இஷான் கிஷான் வந்தாருன்னா செமையாக இருக்கும். எனக்கு தெரியும், ஏற்கனவே ருத்துராஜ் காய்க்வாட் மாதிரி ஒரு யங் கிரிக்கெட்டர் இருக்கும் பொழுது இஷான் கிஷான் ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸாக இருக்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது மட்டும் காரணம் கிடையாது. உங்களுக்கே நல்லா தெரியும், சிஎஸ்கேவோட பிரதான விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் தோனி மட்டும்தான். ஸோ தோனியோட பீரியடுக்கு அப்புறமோ இல்லை இந்த சீசன்லேயே இன்கேஸ் தேவைப்பட்டால் ஒரு பேக்கப் விக்கெட் கீப்பராக ஒருத்தர் செயல்படணும், அது வந்து பிளேயிங் லெவனுக்குள்ளே இருக்க ஒருத்தர்னா தோனிக்குமே மிக ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது டெஃபினட்டாக இஷான் கிஷான் எடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பெரிய ப்ரொடக்டிவிட்டி கிடைக்கும். ரன்னும் அடிப்பார், இன்கேஸ் தேவைப்பட்டால் தோனிக்கு ஒரு ரெஸ்ட் வேணும் இல்லை தோனி ஃபீல்டு பண்ண நினச்சார் அப்படின்னா இவர் விக்கெட் கீப்பிங்கும் பண்ணி கொடுப்பாரு, பேட்டிங் சூப்பராக ஆடுவாருங்க. ஸோ இந்த மாதிரி காரணங்களுக்காகத்தான் இஷான் கிஷானை சிஎஸ்கே டார்கெட் பண்ணணும் அப்படின்னு நான் யோசித்தேன். ஸோ மேபி அது நடந்தால் டெஃபினட்டாக நல்லாயிருக்கும். ஒரே ஒரு டிராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஷான் கிஷான் கஷ்டமான ஸ்பின் ட்ராக்ஸில் எப்படி பேட்டிங் விளாடுவார் நம்ம பார்த்ததில்லை. ஐ மீன், அவர் அந்தளவுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டல. போன முறை மும்பை இந்தியன்ஸ் ஒரு 5 கேம் இங்கே விளாண்டாங்க, இஷான் கிஷான் படுமோசமாக விளையாண்டார். ஸோ அதனால் அது ஒன்று மட்டும்தான் டிராபேக்கு, பட் அது கூட வளர்ந்து வர ஒரு கிரிக்கெட்டர் அப்படின்னும் போது இந்த ஒரு வருஷத்தில் நிறைய விஷயத்தை அவர் டெவலப் பண்ணியிருப்பார். ஸோ அதனால் டெஃபினட்டாக சிஎஸ்கே இஷான் கிஷான் வந்தார் அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும் லைன் அப். ஓகே, அடுத்ததாக பார்க்க போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருமே ஒரு பேட்ஸ்மேன் தான். எனக்கு தெரியும், சிஎஸ்கே ரீட்டைன் பண்ண 4 பேருமே பேட்டிங் நல்லா ஆடக்கூடியவங்க, நானும் திரும்பி திரும்பி பேட்ஸ்மேன்கள் பேராக சொல்கிறேன்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் ஸ்டில் அதுக்கான தேவைகள் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் சொல்ல போகிறேன். இவரும் ஒரு லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன் தான், இவரும் ஒரு இந்தியன் கிரிக்கெட்டர் தான், பட் ரொம்ப பெரிய சீனியர் கிரிக்கெட்டருங்க. அவரோட பேர் ஷிகர் தவான். ஸோ கப்பாரை ஏன் சிஎஸ்கே எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், எக்ஸ்பீரியன்ஸு பிரதானமாக நம்புகிற ஒரு சைடு. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிரிக்கெட்டர்ஸ் ஒன்று சேர்ந்து விளையாடிட்டுருக்காங்க லாஸ்ட் 4 வருஷமாக. பட் இப்போ நீங்கள் எடுத்து பாருங்கள், ஷேன் வாட்சன் போன வருஷமே ரிட்டையர் ஆகிட்டார், ரைனா பெரிய ஃபார்மில் இல்லை, ராபின் உத்தப்பாவை திருப்பி எடுப்பாங்களான்னு தெரியாது, அம்பாத்தி ராய்டு குறிப்பாக அவர் எடுக்க போகிறாங்களா இல்லை என்ன கதை அவருக்கு நமக்கு தெரியல. ஸோ சிஎஸ்கேக்கு பேடாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன் தேவைப்படுறாரு தோனி கூட ஷேர் பண்ணுறதுக்கு. அப்படி யோசிக்கும் பொழுது மேபி, ஏன்னா தவான் இன்னும் ரெகுலர் கிரிக்கெட்டராக தான் இருக்கார், ஃபார்ம் எல்லாம் இருக்குது. கம்பேரிங்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைனா, ராய்டு இவங்கெல்லாம் கிரிக்கெட்டை விட்டு ரொம்ப நாள் ஆச்சு, பட் தவான் இன்னுமே ரெகுலர் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுனால அவங்கள எடுக்கலாம், ரைனாவெல்லாம் எடுக்கலாம். பட் ஸ்டில் இவரை வந்து ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு ஓப்பனராக போட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபாரினர் பிரச்சனை இருக்குது, மொயினலி எடுக்க முடியுது, ஃபேஃப் உள்ள எடுக்க முடியல, இப்படிலாம் சிக்கல் இருக்கும் போது தவான் ருத்துராஜ் கைக்வாடும் ஓப்பனிங் இறங்கி பொல பொலன்னு பொழப்பாங்க, அது செம காம்பினேஷனாகவும் இருக்கும். ஸோ ஐ திங்க் தவானை எடுத்து ருத்துராஜோட ஆட விட்டாங்கன்னா வேற மாதிரி மிராக்கிள்ஸ் நடக்கும் நினைக்கிறேன் சிஎஸ்கேக்கு. ஸோ அதுக்கு தான் இவர் எடுத்தேன். அண்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் நோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து மைண்டு ஃபுல்லாக இருந்தது ராகுல் திரிபாதி தான், எப்படியாவது சிஎஸ்கே ராகுல் திரிபாதி எடுத்துடணும் அப்படிங்கிறது மைண்டில் ஓடிட்டுருக்கு. பட் இந்த பர்டிகுலர் வீடியோவுக்கு 7 பேர் வச்சு கோர் பில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரே மாதிரி ஆஸ்பெக்டில் இருக்க பேட்ஸ்மேன் பேர் திரும்பி சொல்ல வேண்டாம், ஏன்னா நான் இஷான் கிஷான் சொல்லிட்டேன் முன்னாடியே. ஸோ திரும்ப ராகுல் திரிபாதி ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸாகவே சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறதுனால தான் தவானுக்கு போயிருக்கேன். பட் ராகுல் திரிபாதியுமே ஒரு செம கமோடிட்டியாக இருப்பார் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு.
ஓகே, லிஸ்ட்ல நான் மூணாவதாக வச்சிருக்கக்கூடிய ஒரு பிளேயர் ஒரு தமிழ்நாடு கிரிக்கெட்டர். நீங்க இந்த லிஸ்ட் கேட்கும்போதே நினைச்சிருப்பீங்க, தமிழ்நாடு கிரிக்கெட்டர்ஸ் எத்தனை பேர் இருக்க போறாங்க, ஹரிநிஷாந்த் இருப்பாரா, சாக்கிஷோர் இருப்பாரா, ஜெகதீஷன் இருப்பாரான்னு யோசிச்சிருப்பீங்க. பட் இந்த தமிழ்நாடு கிரிக்கெட்டர் லிட்டரலி எட்டு டீமோட ஃபேன்ஸுமே ஆசைப்படுவாங்க. இவரோட பேரு ஷாருக் கான். இன்னைய தேதிக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஷிங் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாக வளர்ந்து வந்துட்டு இருக்காரு. இவரை ஏன் சிஎஸ்கே எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், சிஎஸ்கே வந்து பெரும்பாலும் இந்த ஓப்பனர் டிபெண்டன்ட் டீமே கிடையாது, மிடில் ஆர்டர் டிபெண்டன்ட் டீம் தான். என்ன தான் கொலாப்ஸ் நடந்தாலும், 12 ரன்னுக்கு 3 விக்கெட்டு, 2 ரன்னுக்கு 4 விக்கெட்டு, இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் கடந்து வந்து செம்ம பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் அவங்க கொடுத்துருந்துருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட தோனி இருந்தாங்க, அவங்கள்ட்ட பிராவோ இருந்தாங்க, அவங்கள்ட்ட ஜடேஜா இருந்தாங்க, ஆல்பி மார்க்கல் கூட செம பேட்டிங் விளையாடுவார். இவ்வளோ பெரிய டெப்த்தான பேட்டிங் வச்சிருந்த டீமுக்கு எல்லா ஹீரோஸுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஏஜ்ட் ஆகுறாங்க அப்படின்னும் போது, இந்த இடத்துல ஒரு ரெனிவல் தேவைப்படுது. ஒரு ஃப்ரெஷ்ஷான மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் தேவைப்படுறாங்க, நல்ல பவரோடு தேவைப்படுறாங்க அப்படின்னும் போது, ஷாருக் கான் மாதிரி ஒருத்தர் தூக்கிட்டு போயிட்டு நம்பர் ஃபைவ்ல ஆட வச்சாங்கன்னா தோனி மேலேயுமே ப்ரெஷர் கம்மியாயிடும். ஏன்னா தோனி பின்னாடி ரிலாக்ஸ்டாக சிக்ஸில் வரலாம், இல்லை அவருக்கு இன்னும் கொஞ்சம் முன்னாடி வரணும்னு நினச்சா நம்பர் ஃபோரில் கூட வந்து விளையாடலாம். எது நடந்தாலும் பின்னாடி ஷாருக் கான் இருக்காரு, ஜடேஜா மட்டும் இனிமேல் கஷ்டப்பட வேண்டியதில்லை, ஜடேஜாக்கு ஷாருக் கானும் தோல் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி டீமுக்கு கிடைக்கும். ஐ திங்க் 10 டீமுக்குமே ஷாருக் கான் மாதிரி ஒரு இந்தியன் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் தேவை தான். ஸோ யார் எடுத்தாலும் லக்கு தான், அது சிஎஸ்கேவாக இருந்தால் வேறு லெவலில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம், ஏன்னா அவர் சிஎஸ்கேவோட நல்ல பெர்ஃபார்மன்ஸும் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறனால சிஎஸ்கேவோட கண் இருக்கும். பட் பிரீத்தியக்கா மனசு வச்சாங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஷாருக் கானை எல்லோ ஜெர்சியில் பார்க்க முடியும். ஓகே, லிஸ்ட்டில் நாலாவதாக பார்க்க போகிறது ஒரு ஃபாஸ்ட் பவுலர். ஃபாஸ்ட் பவுலிங் அப்படின்னு சொல்லும் போது சிஎஸ்கேட்ட மொக்கையான ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருந்தாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் இருந்தாலுமே நீங்கள் போன வருஷம் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், சாம்பியன் ஆனாலுமே கூட ஒரு சில மேட்சஸில் அனாயசமாக ரன்களை வாரி வழங்கியிருப்பாங்க. குறிப்பாக அந்த யஷஸ்வி ஜெய்ஸ்வால் அடித்த மேட்சாக இருக்கட்டும், அதே மேட்ச்சில் பின்னாடி வந்து மிடில் ஆர்டர் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் காட்டினதாக இருக்கட்டும், ஆண்ட்ரூ ரசல் தனியாக நின்று பொழக்கும் போதாக இருக்கட்டும், பேட் கமின்ஸ் 50 அடிக்கும் போதாக இருக்கட்டும், ஈவன் போலார்ட் அடிக்கும் போதாக இருக்கட்டும், எல்லா பீரியட்லையுமே நமக்கு என்ன புரிஞ்சுதுன்னா சிஎஸ்கே பவுலர்ஸ் நல்லா போட்டால் எல்லாருமே நல்லா போட்டிருக்காங்க. பட் சொதப்பல்னு ஒன்று வந்துச்சுன்னா அந்த பிரேக் த்ரூ பவுலர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அவங்க ரொம்ப போராடி இருக்காங்க. இன்ஃபேக்ட் ஷர்துல் தாக்கூர் உட்பட நிறைய பேருக்கு வந்து போன சீசன் பெரும்பாலும் நல்லா அமையல, மேபி செகண்ட் ஆஃப் ஷர்துல் தாக்கூருக்கு டீசெண்டாக அமைஞ்சிச்சுன்னு சொல்லலாம். ஸோ இந்த வருஷம் ஒரு நல்ல பிரேக் த்ரூ கொடுக்குற ஒரு ஃபாஸ்ட் பவுலர், ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் அவங்களுக்கு தேவைப்படுவார். ஐ திங்க் தே ஷுட் கோ வித் முகமது ஷமி. ஸோ முகமது ஷமிக்கு டெஃபினட்டாக போட்டிலாம் இருக்கதா போகுது. பட் இருந்தாலுமே கூட ஷமி பர்சனலி அவர் வந்து தோனிக்கு கீழே விளையாடின ஒரு கிரிக்கெட்டர், டெபு பண்ண ஒரு கிரிக்கெட்டர். அவர் வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரான்ச்சைஸியில் விளையாண்டார்னா அது கொஞ்சம் நாஸ்டால்ஜியாகவும் இருக்கும், அதே மாதிரி ஷமிக்குமே ஒரு கம்ஃபர்டபுள் சைடாக சிஎஸ்கே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சிஎஸ்கேக்கு ஷமி மாதிரி ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் வேணும், ரபாடாலாக வேணும் தான். பட் இந்தியன்ஸை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பேசுகிறதுனால டெஃபினட்டாக ஷமி எடுப்பாங்க, அவருக்கு டார்கெட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் கிடைப்பாரா இல்லையாங்கிறது நமக்கு ஆக்ஷனில் தான் தெரியும். ஓகே, லிஸ்ட்டில் வந்து அடுத்ததாக ஒரு ஸ்பின்னர் மட்டும் இந்த லிஸ்ட்டில் நான் எடுத்திருக்கேன். டெஃபினட்டாக சிஎஸ்கே ஒரே ஒரு ஸ்பின்னர் மட்டும் ட்ரை பண்ண மாட்டாங்க, ஐம் ஷோர் அபவுட் தட். பட் இருந்தாலும் இந்த 7க்குள்ளே நான் ஒரு ஸ்பின்னரை தான் ஃபிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா அவங்கள்ட்ட மொயின் அலி சூப்பர் ஸ்பின்னர் இருக்காரு, ஜடேஜா சூப்பர் ஸ்பின்னர் இருக்காரு, இது போக நிறைய ஸ்பின்னர்ஸ் எடுக்க போகிறதுனால இந்த 7 பேர் கொண்ட 11லேயே நான் போயிட்டு நிறைய ஸ்பின்னர்ஸாக போட்டு டம்ப் பண்ண வேணாம்னு சொல்லி ஒரு ஸ்பின்னர் மட்டும் எடுத்திருக்கேன். அதில் அஸ்வின் எடுக்கலாமா, குல்தீப் யாதவ் எடுக்கலாமா, இந்த ரெண்டு பேரில் யாரை வந்து சிஎஸ்கே உண்மையிலே ரொம்ப பேடாக ப்ரிஃபர் பண்ண போகிறாங்கன்னு ஒரு தாட் எனக்கு இருந்துச்சு. இந்த இது வந்து நான் சிஎஸ்கேவை பற்றி பெருசாக மைண்டில் வைக்கல, நானே ஒரு ஃபேன் பாயாக தான் இந்த ஒரு சாய்ஸ் எடுத்தேன், ஆர் அஸ்வின் ஃபார் சிஎஸ்கே. ஏன்னா சிஎஸ்கே மஞ்சள் சட்டை போட்டுட்டு ஒரு தமிழ்நாடு பயணம் அவர் வந்து கிரிக்கெட் விளையாண்டதை நம்ம பார்த்துருக்கோம், பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. பட் கடந்த ஒரு 4-5 வருஷமாகவே அவருக்கு கிரிக்கெட் வாஸ் நாட் தட் மச் குட், டெஸ்ட் கிரிக்கெட்டை தவிர்த்து. ஸோ அந்த ஒயிட் பால் கிரிக்கெட்டில் உள்ளே வரணும்னு என்னென்னவோ பண்ணார், பஞ்சாப்குள்ளே போனார், நிறையா பேட் மெமரிஸ்ன்னு நினைக்கிறேன், மேனேஜ்மெண்ட்டோட என்ன மாதிரி பஞ்சாயத்துன்னு தெரியல, அப்புறம் டெல்லிக்கு விரும்பி தான் போனார், ஃபெரோஷா கோட்லால் ஆட வாய்ப்பு கிடைக்கல, இவ்வளோ விஷயங்களை தாண்டியும் ஒரு வழியாக ஒயிட் பால் கிரிக்கெட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டார். ஐ திங்க் இது அஸ்வின் 2.1 லிமிடெட் கிரிக்கெட் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ திரும்பவும் 2015 எங்கே விட்டாரோ அங்கிருந்தே அவர் எல்லாத்தையும் தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு இருக்குது. அண்ட் மோரோவர் சிஎஸ்கேக்கு பர்ஃபெக்டாக டெய்லர் மேடாக ஃபிட் ஆகக்கூடிய ஒரு கிரிக்கெட்டரும் ஆர் அஸ்வின். ஸோ ஆல் கோ வித் ஆர் அஸ்வின். குல்தீப் யாதவும் ஈக்குவலான கமோடிட்டி தான், பட் இருந்தாலும் அஸ்வின் ஐ ப்ரிஃபர் மோர். இன்னும் ரெண்டு பேர் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு, அதில் ஒருத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரை கேப்டன் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய டீம் கண்ணில் விளக்கண்ணை விட்டுட்டு சுற்றிட்டுருக்காங்க. இவர் ஆக்ஷனுக்கே வரமாட்டாருலாம் கூட டாக்ஸ் போயிட்டு இருந்துச்சு. அந்தளவுக்கு மோஸ்ட் வாண்டட் கிரிக்கெட்டரை பற்றி தான் பேச போகிறோம், ஸ்ரேயாஸ் ஐயர். ஸ்ரேயாஸ் ஐயர் கண்டிப்பாக என்னடா நீ என்ன பகல் கனவு கண்டுட்டு இருக்கியா, அவ்வளோ சீக்கிரம் ஸ்ரேயாஸ் ஐயர்லாம் சிஎஸ்கேக்கு கிடச்சிருவாரா நீங்கள் கேட்கலாம்,
கிடைக்க மாட்டார் தான். பட் அதுக்காக சிஎஸ்கே ட்ரை பண்ணாமல் இருக்க மாட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ சிஎஸ்கே வாய்ப்பு கிடைச்சா, யாராவது கம்மியாக தான் போட்டி போடுறாங்க, பஞ்சாப்லாம் உள்ளே வரல அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இறங்கி போட்டி போடலாம் ஸ்ரேயா சையருக்காக அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுவும் அதே காரணம் தான், ராய்டுங்கிற ஒருத்தர் நம்பர் ஃபோரில் இருக்க போய் ஒரு மிகப்பெரிய ஃப்ளெக்சிபிலிட்டி டீமுக்கு கிடைச்சது, திரும்பவும் ராய்டுவை எடுக்கலாம். பட் ஸ்டில் ஒரு கரண்ட் கிரிக்கெட்டர் ராய்டு ஒரு ஷூஸை டெஃபினட்டாக ஃபில்அப் பண்ணுவார் அப்படிங்கிற அளவுக்கு ஸ்கில்ஸ் வச்சிருக்கக்கூடிய ஒரு கிரிக்கெட்டர் உள்ளே வந்தார் அப்படின்னா நல்லாயிருக்கும். கேதார் ஜாதவ் வச்சும் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ஸோ ராய்டு கேதார் ஜாதவ் ரெண்டு பேர் பண்ண ரோலையுமே வந்து இவரால் சூப்பராக பண்ண முடியும் அப்படின்னு நான் டெஃபினட்டாக நம்புகிறேன். ஏன்னா ஒரு 12 ரனுக்கு 4 விக்கெட் இருந்தாலும் ஸ்ரேயா சையரால் கண்டெயின் பண்ணி விளையாட முடியும். அதுவே டெத்தில் இறக்கி விட்டாலும் ஸ்ரேயா சையரால் பொலா பொலான்னு பொழக்க முடியும். ரெண்டுக்கும் கேப்பபிளாக இருக்கக்கூடிய இந்த மும்பை பேட்ஸ்மேனை யார் எடுத்தாலுமே லக்கு தான். அது சிஎஸ்கேவாக இருக்கணும். ஏன்னா அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் அவங்க கிட்ட நல்ல ஓப்பனர்ஸ் கிடைச்சாலுமே கூட அந்த நம்பர் 3 நம்பர் 4 நம்பர் 5 இந்த ஸ்பாட்ஸ்க்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பேட்ஸ்மேன் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஸ்ரேயா சையர் டெய்லர் மேடாக இருப்பார் அப்படின்னு நான் நம்புகிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம் சிஎஸ்கே முயற்சி பண்ணுறாங்களா, பெரும்பாலும் பெரிய டீம்ஸ் அதுக்கு இடம் கொடுக்குறாங்களா இல்லையான்னு. பட் வந்தான்னா வேறு லெவலில் இருக்கும். அண்ட் ஃபைனலி வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. கடைசியாக ஒரு பிளேயரை மட்டும் பார்க்க போகிறோம். மேபி இது வரைக்கும் நான் இந்த லிஸ்ட்டில் சொன்ன நிறைய பேரில் ஒரு சில பேர் உங்களுக்கு கனெக்டாக இருக்கும், நான் நினச்சதை இவன் அப்படியே சொல்லிட்டான்னு கூட தோணியிருக்கோம். ஒரு சிலது ஏன் இவரை சொன்னான் அப்படின்னு கூட தோணியிருக்கோம், ஏன் இவரை விட்டான் அப்படின்னு கூட தோணியிருக்கோம். பட் இப்போ லாஸ்ட்டாக சொல்ல போகிற பேர் வந்து 190 பேர் டிசைட் பண்ணியிருக்காத ஒரு பேராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கோ வித் கலீல் அகமத். ஏன் கலீல் அகமத் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேர் இஸ் அ ரீசன். இப்போ தோனிக்கு பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்டைல் ஆஃப் கேப்டன்ஷிப்பில் ஒரு நல்ல லெஃப்ட் ஆர்ம் பேசர் தேவைப்படுது. அந்த லெஃப்ட் ஆர்ம் பேசர் கொஞ்சம் ரொம்ப ஸ்விங் இல்லாமல் ஒரு மாதிரி கட்டர் போடுற பவுலராக அவர் எதிர்பார்க்குறாரு. அவர் வந்து போல்ட் வந்தால் நல்லாயிருக்கும் நம்மளே பேசிகிட்டு இருக்கோம், ஜெய்தேவ் உனாத்கட் வந்தால் வேறு லெவலில் இருக்கும் நம்மளே பேசிகிட்டு இருக்கோம். இந்த கமோடிட்டிக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இதில் சேத்தன் சக்காரியா வரமாட்டாங்க, அப்புறம் ஹர்ஷ்தீப் சிங் வரமாட்டாங்க, அவங்கெல்லாம் மோரோவர் ஸ்விங்கிங் பவுலர்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி கட்டர் வெரைட்டிஸில் லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் இந்தியாவில் கம்மி தான். அதில் ஒருத்தர் தான் கலீல் அகமத். எதர் நடராஜனுக்கு கூட அவங்க போகலாம். பட் ஸ்டில் இந்த சேஞ்ச் ஆஃப் பேஸ் வெரைட்டிஸ் இதெல்லாம் சென்னை பிச்சுக்கு பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஐ ப்ரிஃபர் கலீல் அகமத் ஒரு சைலண்ட் கில்லர் பையா இருப்பார் இன்கேஸ் சிஎஸ்கே எடுத்தாங்க அப்படின்னா, டெஃபினட்டாக ஒர்த்தான பையா இருக்கும்ன்றதுல எனக்கு டவுட்டே கிடையாது. பட் ட்ரை பண்ணணும்னு எனக்கு ஆசை, பண்ணுவாங்களான்னு ஷோரா தெரியல, பண்ணால் வேறு லெவலில் இருக்கும் ஐ அஷூர் தட். ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து மேக் பண்ணியிருக்கக்கூடிய லிஸ்ட்டு. உங்களுக்கு இதில் நிறைய முரண்பட்டு கருத்து இருக்கும், எதுக்கு தவான் எடுக்கணும், இல்லை எதுக்கு இஷான் கிஷான் எடுக்கணும், கைக்வாட் தான் இருக்காருன்னு தோணும், இல்லை வந்து ஸ்ரேயா சையர்லாம் அவ்வளோ ஒன்றும் தேவைப்படல அப்படின்னு கூட தோணலாம். பட் எனியோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் மறக்காமல் கீழே வந்து சொல்லிடுங்க. அண்ட் மோரோவர் உங்கள் ஒப்பீனியன், ஏன்னா நீங்கள் எந்த 7 பேர் எதிர்பார்க்குறீங்க, இல்லை நீங்கள் எந்த ஓவர்சீஸ் கிரிக்கெட்டர் கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு வரணும்னு எதிர்பார்க்குறீங்க, அது எல்லாத்தையுமே கீழே கமெண்ட்ஸில் புட் பண்ணி விட்டுருங்க. டெஃபினட்டாக நான் எல்லா கமெண்ட்டையும் தனித்தனியாக படிப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு லைக்கும் நான் கொடுப்பேன். ஸோ மறக்காமல் சிஎஸ்கே ஃபேன்ஸ் கீழே மென்ஷன் பண்ணிவிடுங்க. அடுத்து மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ்க்கு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய்.